இந்த உழைப்புக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அரசாங்கமும் கொடுத்துருக்கு. பல நிறுவனங்கள், பல அரசியல் கட்சியினர்கள், பல நிறுவனங்கள் என்னை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. அதெல்லாம் அந்த உழைப்பு, விடாமுயற்சி. திராவிடக் கழகத்தினுடைய தமிழ் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் என்னுடைய நாடகம் விடுதலைன்னு ஒரு நாடகம், அதில் நரிக்கிறோம் நடிப்பேன். 2.5 மணி நேரமும் 35 பாத்திர படைப்புகள் கோமணம் தான். தமிழகத்தில் மாதிரி ஒரு நாடகம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. சும்மா சினிமாவில் ஆனால் லைட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சு ஒருத்தன் கோமணம் கட்டிட்டு 5 நிமிஷம் நிற்பான். ஃபுல் லைட்டில் 2.5 மணி நேரமும் கோணம், 35 பாத்திர படைப்புகளும் கோமணம் தான். கடைசியில் ஒரு துண்டை கட்டி மேடையில் குளிக்கும்போது நாடகம் நிறைவடையும். அந்த நாடகத்தை தலைமை தாங்கின பல இயக்குனர்கள் பிரமிச்சு போனாங்க. பாலமுகேந்திரா சொன்ன சுருக்கமாக சொல்கிற நாடகத்தை பார்த்தாரு, என்ன நாடகத்தால் செய்ய முடியாது சினிமாவில் செய்யலாம்னு சொல்கிறீங்களே, சினிமாவாலேயே செய்ய முடியாத M.V.Muthu செஞ்சுருக்காருன்னு சொன்னார். என்னன்னு கேட்டால், அந்த காட்சி அந்த திரைச்சாலை விலகின உடனே இரவில் அந்த குறவர்கள் சமைச்சு சாப்பிடுவாங்க, அப்போ அந்த அரங்கமே மூக்க பிடிக்கும். அந்த கறி அந்த இந்த கருவாடு கருவாடு எல்லாம் போட்டு சுட்டு திங்கிறதுடைய அந்த வாடையை ஜனங்களுக்கு கொடுப்பேன் ஃபேனை வச்சு. இப்போ எல்லோரும் பிடிப்பாங்க, அந்த இடத்துக்கே அவங்களை அழைச்சிட்டு போட மாதிரி. அப்போ அவர் சொன்னார், காதுக்கும் கண்ணுக்கும் மட்டும்தான் நம்ம விருந்து கொடுப்போம், ஆனால் மூக்குக்கும் விருந்து கொடுத்தவர் M.V.Muthu சினிமாவில் தர முடியுமா? நான் வந்து திரைப்படத்தில் வந்து அந்த ஜனாதிபதி அவார்டுக்காக தேர்வு செய்கிற அந்த படத்தை தேர்வு பண்ணுற குழுவில் ஒரு அங்கத்தினர், ஆனால் நாடகத்துக்கு அந்த மாதிரி ஒரு விருது தரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் இந்த நாடகத்துக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்தளவுக்கு பாராட்டி பேசினேன் அந்த நாடகம். அந்த நாடகம் பேர் விடுதலை. அந்த நாடகத்தை நம்ம தமிழர் ஐயா வீரமணி பார்த்துட்டு தான் தமிழகமெங்கும் உள்ள மாவட்டங்கள் அத்தனை மாவட்டங்கள்லேயும் திராவிடக் கழக செலவுலேயே அந்த நாடகத்தை நடத்த சொல்லி நிறைவாக நாடகம் நடத்தும் பொழுது அவர் முத முதல்ல சொன்னார், அந்த நாடகத்தை பார்த்துட்டு திராவிடக் கழகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து, ராதாவுக்கு அப்புறம் கிடைத்த மிகப்பெரிய புதையல், நான் முத்துக்கு வந்து நாடகவேல்னு பட்டம் கொடுப்பேன் சென்னையில்னு சொன்னார். சொன்னபடியே திரைப்பட இயக்குநர்கள், தமிழ் உணர்வுள்ள தமிழ் இணர்வுள்ள இயக்குநர்கள்லாம் திரைப்பட இயக்குநர்கள்லாம் வரவழைச்சி S.V.Muthuraman தலைமையில் சென்னையில் அந்த நாடகத்தை நடத்த சொல்லி எல்லா இயக்குநர்களையும் பார்க்க வச்சு பிரமிச்சு போனாங்க. அன்னைக்கு தான் என்னை சகலகலா வல்லவன் பண்ணி எனக்கு பட்டம் கொடுத்தார் S.V.Muthuraman. அந்த மேடையில் தமிழர் ஐயா அவர்களுக்கு நாடகவேல்னு பட்டம் கொடுத்தாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முத முதல்ல மாவட்டந்தோறும் தமிழக அரசு விருதுன்னு ஒன்று அறிவித்தாங்க. அந்த விருதில் அறிவிக்கப்பட்ட முதல் வருஷமே கலை நண்பணிங்கிற மாவட்ட விருதை நான் வாங்கினேன். அப்புறம் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கலை சொல்லும் விருது, அது மிகச்சிறந்த கலைஞர்களுக்கு தரக்கூடிய விருது, அந்த விருதையும் நான் வாங்கியிருக்கேன். கலைச்செல்வம், கலைச்செல்வம் என்னுடைய நாடக கலைக்கு முதல் ஆசான் ஐயா மரியாதைக்குரிய பாலசாஸ்திரி. அது பள்ளியில் பயிலும்போது அவர்கிட்ட தான் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அந்த பயிற்சி தான் இன்னமும் எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய இரண்டாவது ஆசான் புலித்தேவன் தர்மராஜ் தலையாமலத்தை சேர்ந்தவர், அவருடைய என்னுடைய நண்பர். அவருடைய இயக்கத்தில் நான் பல நாடகங்கள், வரலாற்று நாடகங்கள், சமூக நாடகங்கள் நடித்தேன். அப்புறம் அவரை வச்சே சில நாடகங்கள் இயக்கலாம், நம்ம கதை எழுதிய அப்படின்னு நினச்சி நான் கதை எழுதி அவரை நீங்கள் இயக்கம் செய்யணும்னு கூப்பிட்டப்ப அவர் வர்றதா சொல்லி அப்புறம் வராமல் போயிட்டார். அப்புறம் நான் வந்து அவர் வராமல் போனாலும் நானே அந்த நாடகத்தை நடத்தி அவரை பார்க்குறதுக்காக வர சொல்லியிருந்தேன். அவர் பார்த்துட்டு சொன்னார், இன்னமும் இயக்குநர்களோ கதையாசிரியர்களோ உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே சுயமாக கதை எழுதி இயக்கக்கூடிய அளவுக்கு திறமை உங்கள்கிட்ட இருக்குது, அதனால் இன்னிலேருந்து நீங்கள் தனியாக செயல்படலான்னு சொன்னார். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தனியாக தான் செயல்பட்டுருக்கேன். புளித்தேவன் தர்மராஜுங்கிற ஒருவருடைய நாடகத்தை ஒரு தடவை போட்டிருக்கேன். அவருடைய ஆசான் படுவூர் RS ஒருத்தர், அவர் ஒரு நாடகத்தை ஒரு தடவை போட்டிருக்கேன். பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் பறக்கலை கோட்டை போக்காசன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய நாடகத்தை ஒரு முறை போட்டிருக்கேன். தஞ்சாவூரில் P.K. செல்வம்ன்ற ஒருத்தர் இருந்தார், இப்போ கலைமாமணி விருதவன் ஒரு இறந்து போயிட்டார், அவருடைய நாடகத்தை ஒரு நாடகத்தை வாங்கி போட்டிருக்கேன். புலித்தேவன் இருக்கார், இப்போ இறந்துட்டார், இறந்துட்டார். இப்போ நான் சொல்கிறவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. சரி, இப்போ உங்களுடைய ஆசிரியர்களை சொன்னீங்க, உங்களுடைய மாணவர்களாக யார்? என்னுடைய மாணவர்களாகனா, நான் வந்து பல கிராமங்களில் நாடகங்கள் நடத்தி, இந்த தஞ்சாவூர் மட்டும் இல்லை, தஞ்சாவூருக்கு பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் உள்ள கிராமங்கள் அத்தனையிலையும் ஆயிரக்கணக்கான கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் நான் உருவாக்கியிருக்கேன். வடுவூர், தென்பாதி, வடபாதி, காரக்கோட்டை, கட்டக்குடி, கண்ணுகுடி, இந்த மாதிரி பல்வேறு ஊர்களில்
புலவர் நத்தம் இந்த மாதிரி பல ஊர்களில் என்னுடைய நாடகம் நான் கதை கொடுத்து நானே அவங்களை சொல்லி கொடுத்து அவங்கள நடிக்க வச்சு பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான நாடக கலைஞர்களை உருவாக்கியிருக்கேன். குறிப்பாக என்னுடைய பயிற்சியில் போனவங்க திரைப்படத்தில் அதிகமாக யாரும் இல்லை. சின்னத்திரையில் ஒருத்தர் நடிக்கிறாரு, அவர் ஒருத்தர் தான் அந்த அளந்தளவுக்கு பெருசாக இல்லை. நாடக கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க ரெண்ட பயிற்சி அவங்க. நீங்கள் நாடகம் நடத்தும்போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாக ஏதாச்சும் குறிப்பிடத்தக்கதுன்னா சொல்லுங்க. நாடகங்கள் நடத்தும்போது சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. நாடகங்கிறதுக்கு வந்து அந்த சமயத்துக்கு தகுந்தது மாதிரி ஒன்றை மாற்றிக்கணும்னா மாற்றிக்கணும். அது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒரு நாடகத்தில் இயற்கையாக இருக்கணும்னு என்னுடைய வயதுக்கு வந்த மகள் கல்யாணம் பண்ணாமே கர்ப்பமாக இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்போ அது எல்லாமே புளிக்குழம்பு வச்சுருக்கு, எலுமிச்சங்காய் ஊறுகாய் வச்சுருக்கு, பச்சை மாங்காய் வச்சுருக்கு, அப்படி வர மாதிரி ஒரு காட்சி. அப்போது குழம்பு ஊற்றி சாப்பிட்ணும், அதை புளிக்குழம்புன்னு நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் குழம்பு வேணும்ல, அதுக்காக சாம்பார் வாங்கி வச்சுருக்கோம் கடையில். சாதம் தட்டுக்கிட்டால் நிறையெல்லாம் இருக்குது, அப்படியே உட்காந்து குடும்பமே சாப்பிட்ற மாதிரி. அந்த நேரத்தில் கண் அமைக்கிறதுக்குள்ள திரைப்படங்களை விட மிக விரைவாக காட்சி நவுத்துவோம். அப்படி கொடுத்தாலும் அடுத்த காட்சி வந்துடும், அவ்வளோ விரைவாக ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு போட்டியாளர் வேட. எனக்கு சம போட்டியாளர்கள்லாம் ஏற்றாலும் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க, அத்தனை இப்போ கலைஞர்கள் உட்காந்துருக்காங்க. அப்போது நாங்கள் வாங்கி வச்சுருந்த சாம்பார் இருக்குல்ல, அந்த சாம்பார் குண்டான காணும், இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான், நாளை ஆகிடுச்சே. உடனே நான் பக்கத்தில் போய் என்னம்மா குழம்புச்சான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு குண்டானில் ஒரு தண்ணியை ஊற்றி அப்படியே காட்டாமல் அப்படி லேசாக கொண்டாந்து ஊற்று, அது குழம்பு மாதிரி தூக்கி ஊற்றுனா தானே தண்ணின்னு தெரியும், அப்படி இப்படி ஊற்றுற மாதிரி ஊற்றுன்னு சொல்லிட்டேன். அந்த நடிகையும் சமாளித்து கொண்டாந்து ஊற்றிட்டாங்க. நாங்கள் என்னம்மா புளிக்குழம்பு, ஐயோ புளிக்குழம்பு, பச்சை மாங்காய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் அப்படின்லாம் கதாவசனம் இருக்குது, அதெல்லாம் பேசி முடித்தாச்சு. அந்த பேசி முடித்து அந்த காட்சி முடியும் போது நாங்கள் இந்த வாங்கிட்டு இருந்த சாம்பார் குண்டானுச்சில்ல, அதை எடுத்து வேறு ஒருத்தன் இங்கேயே வச்சுட்டான். அதை அந்த ஒளி ஒளி அமைப்பாளர், நாங்கள் அந்த சாம்பாரை தேடினோம்ல, அதை அவன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு நாடகம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இந்தாங்க சாம்பார் குண்டான் தேடினீங்களே இந்த இருக்கு பாருங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டான். வந்தோடனே நாடக மேடைக்கு வந்துட்டான். வந்தோடனே இப்போ த்ரில்லிங்கான சீன் நடந்துகிட்டு இருக்கு, கொள்ளுன்னு எல்லாம் சிரிச்சிட்டான். சிரிச்சா அது எனக்கு ஒரு பெரிய அவமானம் மாதிரி, என்ன பெரிய டைரக்டர் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு நான் உள்ள சந்தோஷம். எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தேன், பார்த்துட்டு உடனே இங்கே வடா அப்படின் கூப்பிட்டேன். இப்போது கிராமத்தான தான் நடிப்பேன், இல்லை அவங்க போல வடுவா ராசு கூட போனேன், ஏண்டா ஆயி நல்லா வைக்காத குழம்புன்னு எனக்கு தெரியல தெரியும். அது போய் ஐயர்கடையில் தெரியாமல் வந்து சாம்பார் வாங்கி விட்றேன்னா அந்த பிள்ளைக்கு நேராக கொண்டு வந்து இந்த இறகு சாம்பார்னு கொடுக்குறியே அதே கிட்ட பயில அப்படின்னு விட்டே பாருங்க ஒரு அரை, அந்த அரை அவனுக்கு சாவர வைக்கும் நினப்பிருக்கும், திருவிட்டு போய் கொடுந்தான் அப்படியே அரங்கமே கை தட்டினுச்சு. அப்போது அந்த கதைக்குள்ளேயே இது இருக்கிற மாதிரி செஞ்சிட்டேன். அது நாடகங்களுக்கு அவசியம், அது சமூகத்தை அதை செய்யணும். நேரத்திற்கு ஒரு மணி சொல்லிட்டீங்க, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த கிடையாறு முள்ள மாற்றணும். 12 மணி வரைக்கும் கதை ஒரு காட்சி, ஒரு மணி நேரம் அடுத்த காட்சி, அடுத்த மணி நேரம் இந்த கிடையாரத்தை திருப்பறதுக்காக ஒரு தட்டை அந்த வேலையை விட்டுருவோம், கரெக்டாக திருப்பி நான் மாட்டிடணும். 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி வைக்கணும், டக்கு டக்குன்னு சீன் அடிப்போம். கண்ணு வைக்கிறதுக்குள்ள அந்த கிடையாரத்தை அவன் சுற்றி கொண்டாந்து வைக்கிறதுக்குள்ள லைட்டை போட்டான் நாங்கள் எல்லாம் வந்துட்டோம். எல்லாம் சரி, ஆ கிடையாரம் வைக்கல, தப்பாயிடுச்சேன், ஐயோ கிடையாரம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியே பார்த்தேன், யானு கூப்பிட்றான், ஏடா கிடையாரம் பழுதாயிடுச்சுன்னு சொன்னேன், 5 நிமிஷத்தில் சின்ன பேர் தான் 5 நிமிஷத்தில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் வாங்கிட்டு போனேன். அப்புறம் வாங்கிட்டு தனியே 1/2 மணி நேரம் ஆகிடுச்சுல, கொடுத்தா கூட இல்லைன்னா கிடையாது வாங்கிட்டு போய்ங்கிறேன், முடிய போச்சு கதை அவ்வளோதான். அப்புறம் அடுத்த சீனில் மாட்டிட்டான், அதை நிவர்த்தி பண்ணோம். இந்த மாதிரி நாடகத்தில் நிவர்த்தி பண்ணுற காட்சிகள், ஒரு நாடக போட்டி விழா, என்னுடைய குருநாதர் புலித்தேவன் தர்மராஜங்கிற ஒரு அற்புதமான பாத்திர படைப்பு, தமிழாசிரியர் பாத்திரம், அந்த கேரக்டர் அவர்கிட்ட நான் கொடுத்தேன் நாடக போட்டி. அவர் எனக்கு குருநாதர், நானும் அவரும் நடிக்கிறோம்ல, அப்போ வந்து அவர் நல்ல ஒரு கேரக்டர் தான் கொடுத்தேன். அவரால் அதை செய்ய முடியாது அப்படின்னு அவருக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு போல இருக்குது. என்னால் முடியலைன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, திருச்சியில் நாடக போட்டி நான் வர்றேன், நீங்கள் இப்போ நீ முன்னாடி போயிட்டு நான் பின்னாடி வரேன்னாரு, வரல என்ன பண்ண முடியும், அது திடீர்னு கூட்டு ஒருத்தரை செய்யணும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பாத்திர படைப்பு நான் அந்த நாடக மன்றத்தினுடைய, நான் கதையாசிரியர், நான் இயக்குனர். அப்போ யோசனை பண்ணேன், அந்த ஒப்பனை போடுறவர் என்ன நல்லா புரிஞ்சவர், என்ன மாவி உங்களால் முடியாத இருக்குது, நீங்கள் தான் கதையாசிரியர், நீங்கள் தான் இயக்குனர்,
ஏதாவது பண்ணி நீங்களே அந்த கேரக்டர் செஞ்சுருங்க அப்படின்னாரு. மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போதே ஒப்பனை பண்ணிட்டு இருக்கும்போதே யோசனை பண்ணுறேன், ரெண்டு காட்சியை தள்ளி நகர்த்தி வச்சுக்கிட்டு அந்த கேரக்டர் நானே செய்கிறேன். அவர் வரல, அதை நானே செய்கிறேன், தமிழாசிரியர் கேரக்டர். அப்போ அதுக்கான ஒப்பனை, அந்த நரைச்ச தலைமுடி வைக்கணும், அந்த மீசை, அந்த தாடியெல்லாம் வைக்கணும், அதுக்கான நேரம் வேணும்ல. ரெண்டு காட்சியை நகர்த்தி வச்சுக்கிட்டு அதை நான் செய்கிறது முடியும். ஒரு ரோலும் பண்ணுறீங்க அந்த நாடகத்தில்? பண்ணேன். ஆனால் எப்படி பண்ணேன், அந்த நடுவர் கேட்குறாரு, இந்த அவர் தான் செய்கிறார் ஐயா, இந்த செஞ்சார்ல ஹீரோவாக்கி பண்ணார்ல, அவர் தான் இந்த வேறு செய்கிறாரா? அவர் இல்லைங்க, வேற ஆளியா ஏறிவேன். மூணு பேருக்குள்ள சர்ச்சை, கண்டுபிடிக்க முடியல, குரல் நடவோட பாவனை எல்லாத்தையும் மாற்றிட்டேன். அப்போ அந்த பத்திரிகை நிறுவனர் இருக்கார்ல, அவர் உள்ளே வந்து கேட்டார். அந்த அது மூணு காட்சி தான், மூணு காட்சி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு செஞ்சேன். அதில் பாடல் வேற பாடணும், அந்த இதில் பாடலும் நானே பாடிக்கிட்டேன். அந்த இதுக்கு அதுக்கு நான் தான் பாடுறதா இருந்தேன். அவர் நடித்தாரா நான் பின்குறது பாடுவேன், அவர் இல்லாதனால நானே பாடணும். சரி, நானே பாடணும்னா பாடி நடிக்கிறது கொஞ்சம் சிரமம் இயற்கையாக, ஏன்னா மைக்கிட்ட போகணும், போய் போய் பாடணும். அப்போ என்ன பண்ணேன், அது உட்காந்துக்கிட்டு பாடுற தாளாட்டு மாதிரி டக்குன்னு ஒரு கூடையை போட்டு, ஒரு மைக்கை உள்ள வச்சு கூடையை போட்டு முடித்தேன். போட்டு அதில் பிளாச்சிட்டு இங்கே வந்து பாடினா எடுக்கும் மைக்கு, அது மாதிரி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடிப்பை மாற்றிக்கிட்டு அதுக்குள்ளேயே விளாண்டுக்கிட்டு போயிட்டு அப்படி பாடினேன். அப்போ என்ன வந்து கேட்டார், என்ன முத்து நீங்கள் நல்ல கேரக்டர் ரெண்டையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அது இன்னொருத்தர் கொடுத்துருக்கலாம்ல, நீங்கள் கதையாசிரியர் டைரக்டர் ரெண்டு கேரக்டருமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு அந்த நிருபர் கேட்டார். அப்போ எங்கள் ஆளுங்க சிரித்தாங்க, அப்படி இல்லைங்க மாதிரி அவர் வரணுங்க, அவர் வரலைங்க மாதிரி பண்ணிட்டார், அதனால் அப்படி செஞ்சார் முன்னே உடனே அப்படின்னார் முன்னே. அது அப்படியே ஒரு பேப்பர் எழுந்தார், அந்த ஒரு நடிகர் வராததுனால அந்த பாத்திர படைப்பையும் மாவி முத்துவே செஞ்சார். அவர் தான் இந்த கேரக்டர் செய்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செஞ்சார், வெளுத்து வாங்கினார் அந்த கேரக்டரும் அப்படின்னு இதில் எழுதியிருக்காரு. ஆனால் சிக்கலான நேரம் தான் உங்களுக்கு, நிறையா மாதிரி நடந்திருக்கு. சிவாஜி கணேசன் எந்த நடிப்பு கல்லூரியிலையும் படித்தே கிடையாது, மனோரமா எந்த நடிப்பு கல்லூரியிலையும் படித்தே கிடையாது. நடிப்பு கல்லூரியில் படித்தவங்க இவங்களை ஜெயித்ததும் கிடையாது. அப்போ எது முக்கியம், அனுபவம் தான் முக்கியம். ஒரு படிப்பு இருக்குன்னா முத முதல்ல ஒரு எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்தை யார் கண்டுபிடிச்சிருப்பா, யார் கண்டுபிடிச்சிருப்பா? படிக்காத ஒருத்தன் தான் முத முதல்ல அதை கண்டுபிடிச்சிருப்பான். அது மாதிரி இந்த நடிப்பு கலைங்கிறதையும் கற்றுக் கொடுத்தா வரும்னு சொல்கிறான் பாருங்கள், அந்த கற்றுக் கொடுத்தவனே ஒரு பிறவி கலைஞனாக தான் இருக்க முடியும், அவனுக்கு தான் தெரியும். இப்போ நவீனங்கிற முறையில் பாட்டு இருக்கக்கூடாது, நாடகத்தில் இசை இருக்கக்கூடாது, ஒப்பனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு மெல்ல மெல்ல நாடக கலைனா என்னென்னா எல்லா கலைகளையும் உள்வாங்கியது தான் நாடகக்கலை. ரொம்ப பேருக்கு தெரியறதில்ல, இயல் இசை நாடகம், நாடகம் மூணாவது இடத்துல தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, தப்பு. இது ஒரு கூட்டம் நடக்குதுன்னா கடைசியில் யார் உரையாற்றுவா? அந்த கூட்டத்தினுடைய தலைவர், முக்கிய பரம்பகர், அந்த கத்து தலைவர் யார், அவர் தான் கடைசியில் உரையாற்றுவார். அவர் பேர் கடைசி அவ்வளோ அர்த்தமா, அவருக்கு தான் அங்கே முக்கியத்துவம். அது மட்டும் இல்லை, இயல் இசை இது ரெண்டையும் உள்ளடக்கியது நாடகம். ஆனால் இசைங்கிறது தனியாக தான் இருக்கும், இயல்ங்கிறது தனியாக தான் இருக்கும். எல்லா கலைகளையும் உள்ளடக்கியது ஒரு நாடகக்கலை. ஒரு நாடக மேடையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாடகக்கலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே ஒரு ஒப்பனையாளருக்கு பங்குண்டு, அங்கே ஒரு ஓவியருக்கு பங்குண்டு, அங்கே ஒரு எழுத்தாளருக்கு பங்குண்டு, அங்கே ஒரு ஆடல் கலைஞருக்கு பங்குண்டு, அங்கே ஒரு தச்சு கலைஞர் மேடை தயார் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஒரு பங்குண்டு, மாதிரி ஒவ்வொரு கலைஞனையும் ஒரு மேஜிக் மேன் வச்சுங்க அவனுக்கு அங்கே பங்கு உண்டு. அந்த கலைஞர்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே கலை நாடகக்கலை தான். அதனால தான் ஒரு மொழியிலேயே உலகத்தில் உள்ள மொழிகளை மூன்றாக பிரித்து நாடகத்துக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கணும் மொழி வேறு எங்கேயாவது இருக்கா? நாடக தமிழ்னு நம்மள்கிட்ட தான் இருக்குது. அதனால் நாடகங்கிறது எல்லா கலைகளையும் விட மிக மிக உயர்ந்தது. அந்த கலைக்கு இருக்கிற ஒரு சிறப்பு வேறு எந்த கலைக்கும் கிடையாது, அது என்றைக்கும் தோக்காது. தமிழ் மொழியில் வந்து நாடக கலைக்கு என்ன முக்கியத்துவம், தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும்? தமிழ் மொழியை தமிழ் தமிழர்களுடைய பாரம்பரிய பண்பாட்டிலேயே அந்த காலத்தில் சிலப்பதிகாரம் படித்தீங்கன்னா அதில் அந்த நாடக மேடையுடைய அளவு எப்படி இருக்கணும், எத்தனை அடி உள்கூடு இருக்கணும், எத்தனை அடி அகலாக இருக்கணும், அந்த நாடகத்தில் பயன்படுத்தக்கூடிய இளநீர்களை என்ன திரை காட்சிகள், இரண்டு பக்கம் விலகக்கூடிய இப்படி விலகும், அது இருமுக இளநீர்னு பேர். மேல்முக இளநீ அப்படி சுருட்டிட்டு போவோம், மேல்முக இளநீ, ஒருமுக இளநீ, ஒரே பக்கம் போயிட்டு ஒரே பக்கம் இருக்கும். இந்த திரையினுடைய பெயர்கள், அந்த மேடையினுடைய அமைப்பு, அது எப்படி இருக்கணும்,
அது எந்த எந்த அளவில் இருக்கணும் இதெல்லாம் குறிப்பிடப்பட்ட ஒரு மொழி இலக்கியம் இருக்குன்னு நம்ம தமிழர் தான் இருக்குது. நாடகத்தை பற்றி இருக்குது. அந்த நாடக கலையில் மிக மிக சிறப்பாக விளங்கிய பல முன்னோர்களுக்கு நான் அந்த நேரத்தில் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். யார்? பம்மல் சம்பந்த முதலியார், நம்முடைய ஆர்.எஸ். மனோகர், தற்காலத்தில் வந்து பிரம்மாண்டமான புராண நாடகங்கள் நடத்தினா கூட அவர் ஒரு திரைப்பட கலைஞராக இருந்தாலும் நாடகத்துக்காக ஆற்றிய பங்கு ஆர்.எஸ். மனோகர் ஒரு மறக்க முடியாத பங்கு. இன்னும் அதே போல் திரைத்துறையில் உள்ளவங்கள்லாம் நாடகத்துக்காக நிறையா செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாடகத்தை காப்பாற்றக்கூடியது எங்களுடைய அமைச்சர் நாடக கலைஞர்கள் மட்டும்தான். நீங்கள் இசையை பொறுத்தவரைக்கும் இசையமைப்பு எல்லாம் பண்ணியிருக்கீங்க நாடகத்துக்கு. அந்த இசை வந்து நாடகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? இசை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எப்படின்னா அதை தேவையான இடத்துல தான் வைக்கணும். நாடகம் பார்க்க வர்றவங்க உண்மை கலைன்னு தான் பார்க்க வர்றாங்க. பாடுதான் உண்மையாக வேலணும். சிரித்தா உண்மையாக சிரிக்கணும். சண்டை போடுறான்னு வச்சுங்க, உண்மையாகவே சண்டை போடணும். போடணும்ல இல்லை அடுத்த தேங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நாடகம் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க இந்த சின்ன திரையில் வர்றதை கூட நாடகங்கிறாங்க. அது நாடகம் இல்லை. நாடகம்னு என்ன தெரியுமா? ஒரு முறை செஞ்சால் மறுமுறை மாற்ற முடியாதது எதுவோ அதுதான் நாடகம். சின்ன திரையில் சினிமா மாதிரி தான். அப்பா போய் தாத்தான்ட்டு மறுபடியும் சொல்லு அப்பான்னு. இங்கே அப்படி இல்லை. அப்பா தாத்தான்னு சொல்கிறோம்னா சொன்னால் சொன்னது தான் போச்சு. அதுதான் ஒரு முறை தான் பேசணும். 52 டேக்கெல்லாம் வர முடியாது. நாடகத்து இருக்கக்கூடிய சிறப்பே அதுதான். உண்மையிலே யாருன்னா அழுவுன்னு அழுதுதான் ஆகணும். கண்ணில் கிளிசி நிற்கிறது அதுக்கெல்லாம் கிடையாது. இப்போ என்னை இப்போ அழுதுனா உடனே அழுவேன். அதுக்கான பயிற்சி 300 பக்கம் இருக்கும் வசனம். அது இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு படித்து. இப்போ தொழில்களை நடிகையெல்லாம் இருக்காங்க பாருங்கள். ஒரு வாரத்தில் 7 நாள் நாடகம் இருக்கும். ஒரு மாதம் 30 நாள் நாடகம் இருக்கும். ஒன்று வெவ்வேறு கதையாக இருக்கும். ஒவ்வொரு கதை வசனமாக இருக்கும். இன்றைக்கி அங்கே உடனே இப்போ கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரத்தில். அது ஒரு பயிற்சி. அதனால் நாடக கலையில் இருக்கும்போது நம்மளுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் உடனே கிடைக்கும். உடனே கைதுட்டுவான். அதனால தான் எம்ஆர் ராதா கடைசி வரைக்கும் நாடகம் நடித்தார். சாகர வரைக்கும் நாடகத்தை நேசித்த ஒரு மிகச்சிறந்த நாடக கலைஞர், பகுத்தறிவு கலைஞன் எம்ஆர் ராதா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நாடகத்தை நேசித்தவர். திரைப்படத்துறையில் இருந்தாலும் அது மாதிரி ஒரு கலைஞன் இது வரைக்கும் இருந்தது கிடையாது.